அண்ணே உள்ள ஃபுல்லா தண்ணியா இருக்கானே? ஆ தண்ணியா இருக்கு, தண்ணியா இருக்கு, பாத்துக்கோங்க. மக்களுக்கு என்ன தேவையா? உதவியா? ஐயோ ஓரமா நித்துங்க, இறங்கி நடந்து போய் பாத்துட்டு வந்துடலாம். ரோட்ல இருந்து என்ன சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? சத்தியானது. தண்ணி எப்படி இருக்குது இங்க? தண்ணி தண்ணி உள்ள தண்ணி தானே? உள்ள தண்ணி. ஓ சாப்பாடுக்கு போய் வழி இல்லாம பிளேட் வாங்கிட்டு வந்துங்களா? ஓ இங்க எந்த பேக்கரி இல்லையா? பேக்கரி இருக்குதா உங்களுக்கு? அங்கே ஃபுல்லாவே தண்ணி தானா? ஆமா ஐயா. ஓகே, தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க, நாங்கள் வந்து பண்ணித்தரோம். நிறைய வீடு நிறைய இருக்குங்களா? தண்ணி எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஓரம் நினைச்சிக்கோ, நடந்து போய் பார்த்துக்கோங்க. ஆட்டோவே போகல, ஃபுல்லாக பாதியாக போயிட்டு இருக்குது பாதியில். இல்லை எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய் அப்படியே ஓரம் நினச்சிடுங்க. நான் என்கிட்ட கூட இருக்குல்ல, நான் அப்படியே நடந்து போய் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்போலாம் இருக்கா தண்ணி? எப்போலாம் தண்ணி? காலையில் 4 மணிலேருந்து தண்ணி? ஓ ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குதா? ஓ நனைஞ்சிட்டீங்க. ஓ தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொன்னாலும் நீங்கள் எடுக்க கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரோம். வேறு கரண்ட் உங்களுக்கு வரல? எப்போ இது கரண்ட் எப்போலேருந்து வரல உங்களுக்கு? ஓகே, இதுக்கு முன்னால் உங்களுக்கு அதிகாரிலாம் உங்களை வந்து பார்வையிட்டாங்களா யாராவது? ஓ இப்போ சாப்பாடுக்கெல்லாம் எப்படி கண்ணக்கா பண்ணிக்கிறீங்க என்னக்கா? ஒன்றும் புரியலக்கா. ஓ இருக்கிறத வச்சு சாப்பிட்றீங்க? ஓ இப்போ வீடு வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி தான்? உள்ள உள்ளவே ஃபுல்லாக தண்ணி? குழந்தைங்கள்லாம் என்னக்கா பண்ணுறாங்க? குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா? என்னக்கா இல்ல வீடு ஃபுல்லாவே தண்ணி தான்? ஓ ஓகே, இதே இவங்களே இவங்களை பார்த்து வச்சு இவங்களே பார்த்துருங்க. இவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்களாம் பாவம். உள்ள போயிட்டாப்ல நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம நிர்வாகி உள்ளே போயிருக்காரு. இப்போ அவங்க உள்ள வீடு வரையும் போய் பார்க்குறாரு. கரண்ட் இல்லாதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரிஃபையாக தெரியலை. ஆமாம், அவங்க வீடு உள்ள வரையும் போய் ஆய்வு செய்கிறாரு. ஃபுல்லாகவே மக்கள் எல்லாமே ரொம்ப அவதிக்கு ஆளாகிட்டாங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, யாருமே எங்களை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்ல மாதிரியாக சொல்கிறாங்க. மக்கள் இயக்கத்தில் நீங்கள் தான் முத முத வந்திருக்கீங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த இதை நேரடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இது இருட்டாக இருக்கிறனால அந்த தண்ணியுடைய இது தெரியலை. இந்த வரப்பில் நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து நம்ம பகுதி தலைவர் அவர் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பாவம், கரண்ட்டும் இல்லை வேறு, அவங்க பார்வையிடுறதே ஒரு கிளியர்ஃபையாக கரண்ட் இல்லாத நேரத்தில் அதனால் தெரியல சரியா. இந்த வராப்பில் பார்வையிட்டு வராப்பில் உள்ள ஓகே. ஓ கன்சீவாக இருக்காங்க உள்ள, இந்த பார்த்துட்டு பார்வையிட்டு சொல்கிறாப்புல ரொம்ப கஷ்டப்படுறாங்க உள்ள. அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? நம்ம பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. ஓகே 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 ரைட். அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா எனக்கு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். அவசர உதவி ஆட்டோ விட்டு எதை வேணாலும் சொல்லுங்க, ஏன்னா பார்த்து பண்ணிக்கலாம். அண்ணே நீங்கள் கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு பார்க்க முடியல சரியா? ஓகேங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவினா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ணே, கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம்ண்ணே. யார் வரல இதுவரை இல்லை வந்து உங்களுக்கு பார்வை இடல? ஓகே 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 ஓகே. இது எங்கள் தலைமையிலேருந்து உத்தரவு, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை எங்களை பார்வை எடுத்துருக்காங்க, அதனால பார்வையிட்டுருக்கோம். அப்போ அந்த அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்க அண்ணே. ஓகே ரைட். உள்ளதான் இருக்கீங்களா நீங்கள்? உள்ளதான் இருக்கீங்களா? உள்ளே என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
ரூம் இருக்குதா? எங்க என்ன ஒரு பேச்சலா இருக்கீங்களா? ஓ, சாப்பாடு எல்லாம் என்ன பண்ணீங்க? சிக்க ஃபுல்லா தண்ணி இருக்கா? ஃபுல்லா தண்ணி இருக்குது. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? சாப்பாடு என்ன என்ன பார்ல இருக்கீங்க? ஏடிஎம் என்ன பாரு? 9 பார் இருக்கு, 7 பார் இருக்கு, 10 பார் இருக்கு, 4 பார் இருக்கு. 10 பார், 10 பார் ஃபுல்லா தண்ணியா? கீழே வீடுலாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்களா? கீழே ஃபுல்லா தண்ணி மேல இருக்கு. ஒரே பசங்க எல்லாம் 10 பேர் இருக்கு. ஓ, எதை வண்டிங்களா? காரைக்குடி மதுரை. காரைக்குடி மதுரைக்குல வந்து பண்றீங்க. நான் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்திருக்கா? அப்படியா? சரி, ஓகே ஓகே. ஃபுல்லாவே தண்ணி. ஃபுல்லாவே தண்ணி. ஏரியா ஃபுல்லாவே. ஓகே ஓகே. நான் வர நான் வர வர. ஓகே. நீங்க? நான் இங்க தான் இருக்கேன். நான் இங்க தான் இருக்கேன். பியா காக்கறேன். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறோம். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறோம். சரி, மக்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதான்னு பார்க்கறதுக்கு அப்போ பார்வையிடணும். சரி, பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக நான் வரேன் தம்பி. சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. அங்கே பாரு எப்படி வராங்கண்ணே, இடுப்பளவு வந்துச்சு பாடுறா. இதுதான் சிக்கோ. எல்லாருக்கும் வணக்கம். விஜய் மக்கள் இயக்கம் வில்லிவாக்கம். இது வில்லிவாக்கத்தில் அகத்திய நகர்லேருந்து இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கோம். காலிலேருந்து பயங்கர மழை, 47 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி மழை இங்கே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, தெரிஞ்ச உடனே அகில இந்திய பொதுச்செயலாளர் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மழை தண்ணி அதிகமாக இருக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே இறங்கி பண்ணுன்னு சொன்னார். ஸோ எல்லாருமே கூட்டிகிட்டு நம்ம போக முடியும். இந்த மழை உங்களுக்கு தெரியும், இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியும், செம்ம மழை. ஸோ நிர்வாகிங்க யாருமே கூப்பிடல. நானும் பாய் நம்ம கழிவு பைக்கிட்ட ஆட்டோ இருக்கிறதுனால இவங்களை கூப்பிட்டேன், வாங்க போய் நம்ம ரெண்டு பேர் மட்டும் சும்மா போய் மேலோட்டமாக பார்ப்போம், எங்கெங்கே ஆபத்துன்னு பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டேன். உடனே அவரும் கிளம்பி வந்தார். ஸோ அவரும் இந்த மழையில் அவங்க வீட்டாண்டி நிறைய தண்ணி, அவர் நடக்க முடியாமல் இந்த மழையில் நமக்காக கிளம்பி உடனே வந்துட்டாரு. ஸோ தளபதின்ற ஒரே பேருக்காக. ஸோ நம்ம வந்து நீங்கள் இப்போ விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, சிக்கோ நகர், அகத்திய நகர், அப்புறம் பொன்விழா நகர், திருநகர், இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் எங்களால் ஆட்டோ போகிற வரைக்கும் நாங்கள் ஆட்டோவில் போகிறோம். அங்கேருந்து போகிற இடத்துக்கு நான் நடந்து போனேன். நடந்து போய் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பயங்கர தண்ணின்னு சொல்லலாம். கடைசியாக போன வீடு நிஜமாலே கண்ணு கலங்கிச்சுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, உள்ளே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க காலையிலையும் சாப்பிட்லான்றாங்க. கரண்ட்டு இல்லையா, கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கலையா, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கலாங்கும்போது நிஜமாகவே வருத்தமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீட்லேயும் எங்களோட நம்பர்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம், காண்டாக்ட் நம்பர். ஏதாவது உதவி தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் எங்களோட ஃபோன் நம்பர், ரெண்டு பேரும் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ என் நிர்வாகிங்க எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் கிளம்பி வர சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் சேர்ந்து எந்தெந்த வீட்டுக்கு சாப்பாடு தேவை, ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் வராது. நிறைய வீடு, சில வீட்லாம் இருட்டில் இருக்குது, உள்ளே தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம். கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த குடிசை வீட்லாம் ஓரமாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே தான் நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெட்டு பேக்கெட்டு சாப்பாடு எந்த அளவுக்கு நம்மளால் எல்லோரையும் வர சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து கலந்து பேசி முடிவு பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஈவினிங்கும் இதே மாதிரி மழை ஆரம்பிச்சதுன்னா பாய் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஆல்ரெடி ஜாமான் வாங்க முடியல, எல்லா கடையும் ஃபுல்லாக க்ளோசிங்கில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து ஒரு கடையை பேசியிருக்கிறோம். விரைவில் அதை தளபதி விஜய் மக்கள் இயக்க சார்பாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுக்காக ஒரு கடையை வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கடையை திறக்க சொல்லி. திறந்தவொடனே கண்டிப்பாக இதை ஏதாவது நம்ம செயல துணைத் தலைவர் தேவராஜ் வந்து மல்லிகை கடை தான் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அவர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கடையை திறந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய பொருள், மக்களுக்கு தேவையான எந்த வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வீடெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி அவங்களுக்கு முக்கியமாக அத்தியாவசிய பொருள் என்னென்ன தேவைப்படுதோ விஜய் அண்ணனோட மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம இதை இறங்கி இந்த வாட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கோம். போன ஃப்ளட்டுக்கும் நம்ம பண்ணோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சக்திக்கு மீறிய பண்ணோம். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக யாருமே வரலான்றாங்க. ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் ஏடியை பார்த்தோம்னா நிஜமாவே கண்ணு கலங்கிச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் சொல்லியிருக்கோம், எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் ஆட்டோ தேவைனாலும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணால் உடனே பண்ணுங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எங்களோட அடுத்த கட்ட வேலை எல்லா வட்டத் தலைவரும் நிர்வாகிங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும், ஏன்னா இந்த டைம் ரொம்ப பேட் சுச்சுவேஷன், அவங்களாலையும் வர முடியாது, எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிறனால வாங்க, முடிகிறவங்களாம் வாங்க, கலந்து பேசி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிலமை. ஸோ நைட்டெல்லாம் என்ன நிலமைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த நிலமைனா நைட்டு இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்க தான் வாய்ப்பு, மழை எப்படியே பெஞ்சிட்டு இருந்ததுன்னா. ஸோ முதல் கட்டமாக விஜய் மக்கள் இயக்கம் கலப்பணியில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை தெரிவிச்சிடும். இது ஏன் நம்ம வீடியோ பண்ணுறோம்னா, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இறங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நிறைய சைடு நிறைய ஏரியாவில் தண்ணி பயங்கரமாக நிற்கிதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே இந்த அளவுக்குன்னா இன்னும் உள்ள ஏரியாலலாம் இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த அரசியல்வாதிங்க, கட்சிக்காரங்க எல்லாருமே, எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மீதி சுற்றி இருக்கிற சின்ன சின்ன எல்லா கட்சிக்காரங்களும்
இதில் எதுவுமே பார்க்காம கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா, ஒற்றுமையாக வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம். ஆனால் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. போன 2015 விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் வெளியே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால மட்டும்தான் நான் இந்த வீடியோவாக பண்ணி போடுறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்கு. என்ன பாய் இதில்? ஆமாம், கன்ஃபார்மே. இதில் மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீடு வீடாக போய் பார்த்தோம். நான் உள்ளே போக முடியல, நம்ம தலைவர் அஸ்வின் உள்ளே போனாப்புல அவர் தான் உள்ளே போய் பார்த்தாரு. நான் ஆட்டோவில் உள்ளே உட்காந்துருந்தேன். ரொம்ப குழந்தைகளை, குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பால் இல்லாமல், பால் எங்கேயும் கிடைக்கல, முட்டை பிஸ்கட் நாங்களே இப்போ எல்லா கடையிலும் முட்டை பால் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டே போகலான்னு சொல்லி எல்லா கடையும் கேட்டால் முட்டை பால் பிரெட்டு இது மூணு ஐட்டமும் இங்கே எந்த கடையிலுமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்காக நாங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம், வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லக்காக கடைக்கு கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கடை நாங்கள் போயிட்டு வந்தோம். 15-20 கடை போயிட்டு வந்துட்டோம். அந்த கடையில் எதுவுமே பால் முட்டை இதை தவிர எதுவுமே இல்லை, பிரெட்டும் கிடைக்கல. பட் அப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரிக்கா நம்ம தேவராஜ் பகுதி துணைத்தலைவர் அவர் வந்து கடை, மளிகை கடை வச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு நாங்கள் கால் பண்ணோம், அந்த மாதிரியே இருக்குதுன்னு சொன்னோம். அவர் உடனடியாக எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிக்கே நம்ம பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அனைவரும் இப்போ வராங்க. நான் எல்லாருமே மிக சீக்கிரமாக வந்து இந்த களப்பணியில் பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லணும். அதுக்காக பசங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. அவங்களாம் எப்படி வர போகிறாங்கன்னு சொல்ல மட்டும் தான் தெரியும். முடிஞ்ச அளவு நம்மளால் பண்ணுவோம், நம்ம இதை தான் பண்ணுறோம்னு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் திரும்ப ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், கொஞ்சம் இறங்கி வெளியே வாங்க. எல்லாருமே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், வேறு அரசியல் பண்ணுறாங்க, எல்லாமே கொஞ்சம் இறங்கி வாங்க. ஸோ விஜயண்ண மக்களை கம்சார் பண்ணுங்க, நாங்கள் இதை இறங்கி பண்ணுறோன்ற இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறோம். நன்றி.